வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். அரசு அதிகாரிகளுக்கு எரிபொருள் மட்டுப்படுத்த திட்டம். குத்தகையில் வாகனம் வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகிய அறிவுறுத்தல். மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பில் அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவை விட்டு நகர்ந்து உள்ளதாகவும், வானிலையில் அதன் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டினேனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் அரசு அதிகாரிகளின் எரிபொருள் கொடுப்பனவை கொள்வனவு செய்யக்கூடிய லிட்டர் எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுப்படுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அனைத்து சேவைகளின் முதல் தர அதிகாரிகளுக்கு அதிகபட்சம் 225 லிட்டர் மற்றும் குறைந்தபட்சம் 115 லிட்டர்களுக்கு உட்பட்டு எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. ஆனால் QR குறியீட்டின்படி இது அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பெறக்கூடிய அதிகபட்ச எரிபொருளின் அளவு மாதாந்தம் 80 லிட்டர் மட்டுமே. அதன்படி அதிகபட்சமாக 225 லிட்டர் எரிபொருளை பெறும் அதிகாரி எரிபொருளை பயன்படுத்தாமலேயே 145 லிட்டருக்கான கொடுப்பனவை பெறுவதாக தெரிய வந்துள்ளது. 115 லிட்டர் குறைந்தபட்ச எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அதிகாரியும் எரிபொருளை பயன்படுத்தாமல் கொடுப்பனவை 35 லிட்டருக்கு இணையான தொகையை பெறுவார். இதில் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அரச உயர் அதிகாரி இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தினால் பெருமளவு பணத்தை மீதப்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளார். அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச லிட்டர் அளவை கருத்தில் கொண்டால் ஏறத்தாழ ஒரு அதிகாரி 100 லிட்டர் தொடர்பான பணத்தை பெறுகிறார் என்று கருதினால் ஒரு வருடத்திற்கு அரசாங்கம் செலவழிக்க வேண்டிய தொகை 4,800 கோடி ரூபாய் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குத்தகை நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களில் வாகனங்களை பெற்றுக் கொள்வதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து காவல்துறை அதிபர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதற்கமே வாகனம் தொடர்பான தவணை செலுத்தவில்லை என கூறி மக்களை பயமுறுத்திய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்த சட்டத்தின் கீழ் அதிகாரம் இல்லை என காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய குத்தகை மற்றும் கடன் தவணை செலுத்துவோரின் பிரச்சனைகளை ஆராயுமாறு தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் காவல்துறை அதிபர் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரச்சார மேடைகளில் கலந்து கொள்ள மாட்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் உடல்நிலை தொடர்பில் ஆராய்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இன்றைய 75வது சுதந்திர தின நிகழ்வில் அவர் பங்கேற்பது நிச்சயமற்றது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். அரசு அதிகாரிகளுக்கு எரிபொருள் மட்டுப்படுத்த திட்டம். குத்தகையில் வாகனம் வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகிய அறிவுறுத்தல். மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு.